கவுன்சிலிங் 2020ல ஸோ ரவுண்ட் டூ எல்லோரும் எதிர்த்து பார்த்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்குனா ரவுண்ட் டூ எப்போ சார் வரும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஸோ நமக்கு நிறைய பேர் ஓகே கமெண்ட்ஸ்லேயும் வந்து ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, சார் அந்த மாதிரி ரவுண்ட் ஒனில் வந்து இந்த மாதிரி காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் செலக்ட் பண்ணிட்டேன், நான் அதை அப்கிரேட் பண்ண முடியுமா, இல்லை நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணலாமா, அப்படின்ற மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் ரவுண்ட் டூக்கு எலிஜிபிள் நீங்கள் போக முடியும், அப்புறம் என்னை எப்போ வந்து ரவுண்ட் டூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஒனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்க, எனக்கு எந்த சீட்ஸுமே வேண்டாம், எனக்கு கவர்மெண்ட் கிடைக்கல, நான் வெயிட் லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் டூக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் ஒனில் சீட் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணவங்க ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தென் இது வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங்கே கூப்பிடல அப்படின்றவங்க அவங்களை கால் ஃபார் பண்ணி தான் அவங்க வந்து ரவுண்ட் டூக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இவங்க மூணு பேர் தான் எலிஜிபிள். யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஒன்றுக்கே வரல, கவுன்சிலிங்கே வரலன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. தென் ரவுண்ட் ஒனில் சீட்டு கிடச்சிட்டு ரிப்போர்ட் பண்ணலைன்னா அவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியாது, ரவுண்ட் டூக்கு வர முடியாது. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ரவுண்ட் யார் எலிஜிபிலிட்டி கிடையாது ரவுண்ட் டூக்கு. ஓகே, தென் இப்போ என்ன எந்தெந்த காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, எந்த காலேஜுமே எடுக்கலை அப்படின்றப்ப நீங்கள் எனி காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரவுண்ட் டூவில். ஓகேவா, தென் ஆல்ரெடி நான் ஒரு காலேஜஸ் எடுத்துட்டேன், நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தம் நாலு கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் வந்து குரூப் பண்ணுறாங்க. ரவுண்ட் ஏ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் எய்டடு, அதாவது ராஜாமுத்தியா அண்ட் ஐஆர்டி பெருந்துறை, இது வந்து கேட்டகரி ஏ. தென் கேட்டகரி பியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில் இருக்கிற டென்டல் காலேஜஸ், ஓகேவா, தென் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் உள்ள கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கேட்டகரி சி. அண்ட் கேட்டகரி டி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் உள்ள டென்டல், டென்டல் சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இதை மொத்தம் நாலு கேட்டகரி. ஸோ நீங்கள் இப்போ எந்த கேட்டகரி எடுத்திருக்கீங்களோ, இப்போ கேட்டகரி ஏ கவர்மெண்ட் மெடிக்கல் எடுத்தீங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் டூவில் கவர்மெண்ட் மெடிக்கல் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க ரவுண்ட் ஒனில் கவர்மெண்ட் காலேஜஸில் ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் இதோட பெட்டர் காலேஜஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் மற்ற மூணு குரூப்பில் நீங்கள் எதனால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் சார் எக்ஸாம்பிள் பனிமலை சூஸ் பண்ணியிருக்கீங்க, சார் நான் பிஹெச்டி ட்ரை பண்ணலாமா அப்படின்னா உங்களால் ட்ரை பண்ண முடியாது. ஓகேவா, நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் டென்டல் ப்ரைவேட் டென்டல் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ரைவேட்டில் டென்டல் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் மற்ற மூணு குரூப்பில் ட்ரை பண்ணலாம். இல்லை சார் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் வில்லிங் டு அப்கிரேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சேம் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் கேட்டகரியில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது மற்றலாம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் ஜாயின் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருந்துருக்கணும், தென் யூ கேன் சேம் கேட்டகரியில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல, நீங்கள் ரவுண்ட் கவுன்சிலிங் ஹாலில் வந்து அது கொஞ்சம் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு வந்து சரி பிஎஸ்சி எய்ம் பண்ணிட்டு போகிறீங்க, பிஎஸ்சி இல்லை, நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் டூ கேட்டகரி பி. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் நீங்கள் திருப்பி போக முடியாது, அதாவது ஆப்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது அந்த குரூப்பில் இருந்திருக்கு, பட் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அதே கேட்டகரியில் நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது. நீங்கள் போகிறீங்க கேட்டகரி ஏல வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு எம்எம் ஸ்டான்லி இல்லை, மெட்ராஸ் மெடிக்கலில் எதுவுமே இல்லை, பட் தருமபுரி சிவகங்கை இருந்திருக்கு, பட் நீங்கள் வாலண்டியராக எடுக்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்து கேட்டகரி ஏல வந்து திருப்பி நீங்கள் சூஸ் பண்ண முடியாது, கவர்மெண்ட் காலேஜஸ் திருப்பி உங்களால் போக முடியாது. நீங்கள் ரவுண்ட் டூவில் கவர்மெண்ட் டென்டல் ப்ரைவேட் மெடிக்கல் ப்ரைவேட் டென்டல் தான் நீங்கள் போக பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஒரு செக் பாயிண்ட் இன் தமிழ்நாடு கவுன்சிலிங்.
ஸோ மொத்தமாகவே அங்கே கவர்மெண்ட்லேயே இல்லை. நீங்கள் வெயிட் லிஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் ஒன், எனி கேட்டகரி நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரியேஷன் ஷெட்யூல். பார்த்தீங்கன்னா வந்து 28th ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா வந்து மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. நாளையோட நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ரிசர்வேஷனுக்கு வந்து மலையாளம் அண்ட் தெலுங்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து கிறிஸ்மஸ்ஸு, ஸோ அடுத்த சனிங்க லீவ் விட்டுருவாங்க. மேபி மண்டே வந்து 29th வந்து ரவுண்ட் 2க்கான கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஷெட்யூல்ஸ் வரதுக்கு எதிர்பார்க்கலாம். மேபி இந்த 1 or 2 days வந்து அதுக்கான ஷெட்யூல்ஸும் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் பி ப்ரிப்பேர்டு. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கூகுள் ஃபார்ம் எனக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.